சபையோர்களே, அருமை தாய்மார்களே, சபையோர்களே, சரி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி நிலையத்தார்களே, அனைவருக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துகள், நல்வாழ்த்துகள். ஆமா, நாகர்கோவில் விளாத்தி விளை நன்னகரை சார்ந்த ஸ்ரீ சரண்யா வில்லிசை குழுவினராகிய நாங்கள் இந்த நரகாசுரன் கதையை பாடுகின்றோம். இந்த நரகாசுரன் யார் என்றால், இந்த தீபாவளியின் நாயகன் தான் இந்த நரகாசுரன். அவன் எப்படி பிறந்தான், எப்படி இறந்தான், தீபாவளியை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்ற கதையைத்தான் நாங்கள் எங்களால் தெரிந்த வரைக்கும் பாடுகின்றோம். ஆமா, தெரிந்த வரையிலும் இந்த வில்லிசை நிகழ்ச்சியாக நாங்கள் நிகழ்த்துகின்றோம். நாங்கள் பாடக்கூடிய பாடலிலே சொல் குற்றங்கள் இருக்கலாம், பொருள் குற்றங்கள் இருக்கலாம், தாள குற்றங்கள் இருக்கலாம், மேள குற்றங்கள் இருக்கலாம். எவ்வளவு குற்றங்கள் இருந்த போதிலும் அதனை உங்களுடைய குழந்தையின் மழலை மொழி என மதித்து சரி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு சரி எங்களால் தெரிந்த மட்டும் இந்த வில்லிசை நிகழ்த்துகின்றோம். பூமாதேவி தன் மகன் ஆம்புகளுடைய நரகாசுரன், நரகாசுரன், நரகாசுரன் தன் கதையே திறமுடன் நாங்கள் பாடு. பிரம்மதேவன் தன்னிடத்தில் அழியாத வரங்கள் வாங்கி தீபாவளியின் நாயகன் வந்த கதை தன்னை கூற இரு சரணம் காப்புதாமே. குணமுடைய நரகாசுரன் வாழ்ந்து வரும் நாளையிலே, நாளையிலே ஒரு அசுரனானவன் பாதாள லோகத்திற்கு பூமியை சிறை எடுத்து சென்றான். சரி, அந்த நேரத்திலே மகாவிஷ்ணு ஆகிய கண்ணபெருமான் வராக அவதாரத்தின் போது சரி பூமியை மீட்டு வருகின்றார். அந்த நேரத்திலே இந்த மகாவிஷ்ணு ஸ்மரிச்சத்தாலே இந்த பூமாதேவிக்கு ஒரு அசுர குழந்தை கிடைத்தது. சரிதான், அசுர குழந்தை. ஆமா, அந்த குழந்தை தான் இந்த நரகாசுரன். இவன் இயற்பெயர் நரகாசுரன் கிடையாது. வாழ்ந்து வருகின்றான் இந்த நரகாசுரனான. மேலியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றான். வரக்கூடிய சமயத்திலே சரி ஆண்டு வரும்போது எவ்வளவு பருவத்தை அடைந்தான். எவ்வளவு பருவம் என்றால் என்ன தெரியுமா? என்ன பருவம்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய பக்குவத்திலே பருவத்தை அடைகின்றான். ஆமா இல்லையா? சரிதான். இவன் வளர்ந்து வரக்கூடிய நாளையில் சரி நல்லவனாக வளர்ந்து வருகிறானா? நல்லவன் தான். பிறவியிலே இந்த நரகாசுரன் நல்லவன். சரி, வளர வளரதான் அசுரர் குணம் அவனுக்கு இல்லையா? இந்த நரகாசுரன் செய்கிறான், வாழ்ந்து வரும் வாழையிலே நன்மையுள்ள நரகாசுரன் சாகாமல் வாழ வேண்டும் இந்த நல்ல பூ உலகில். ஒரு ஆசையானது வருகின்றது. என்ன ஆசை வருகிறது? மனிதர் என்று பிறவி உண்டுமையானால் எல்லோருக்கும் ஆசை உண்டு. இவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை வந்து விட்டது? இந்த உலகத்திலே நமக்கு இறப்பு என்பதை வரக்கூடாது, சாகாமல் வாழ வேண்டும். நாமல் சாகாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால்
என்னதான் சாப்பிட்டா சாகாம இருக்கலாமா? முடியவே முடியாது. பிரம்ம தேவனை நினைத்து நாமல் தவமானது செய்ய வேண்டும். சரி, மரத்தை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் நாமல் சாகாமல் வாழ்ந்து விடலாம். அப்படி என்று நினைத்து நரகாசுரனானவர் எப்படிப்பட்ட தவத்தை செய்கிறான் என்று பார்த்தால், எப்படிப்பட்ட தவத்தை செய்து வருகிறான்? தலைகீழும் கால் மேலுமாகே, கால் மேலுமாகே அடுந்தவம் செய்தான் நரகாசுரனே. நரகாசுரனானவன் தலைகீழும் கால் மேலுமாகவே இருந்து பன்னிரண்டு வருடமாகவே தவம் செய்கின்றான். இவனுடைய தவத்தை அறியாமல் இருப்பாரா பிரம்மதேவன் அறிந்த பிரம்மதேவன் உடோடி வருகிறார். இவனுடைய தவத்தை அறிந்து அன்ன வாகனத்திலே வருகின்றார் இந்த பிரம்மதேவனானவன். ஆமாம், நரகாசுரன் முன்னே வருகின்றார். அப்பா நரகாசுரா, சுவாமி, அடியேன் ஏன் இப்படி கொடும் தவம் புரிகிறாய்? பகவானே, எதற்காக தவம் செய்தேன் என்று தெரியுமா? எதற்காக அப்பா என்னை நினைத்து பகலென்றும் இரவென்றும் பார்க்கவில்லை? மழையென்றும் வெயிலென்றும் பார்க்கவில்லை? ஆண்டுகள் பன்னிரண்டாகிவிட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் கொடுக்கிறேன். இந்த உலகத்திலே நான் சாகாமல் வாழ வேண்டும். எனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது. எல்லோரையும் என் கைவசப்படுத்த வேண்டும், எல்லோரையும் அடிமையாக்க வேண்டும். நரகாசுரா, என்ன, இந்த உலகத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் சரி, அவர் இறுதியில் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். அப்படியானால் எனக்கு அந்த வரம் தர மாட்டீர்களா? உன்னால் யாரால் உனக்கு அழிவு வரக்கூடாது என்றதை நீ சொன்னாயானால் அப்படி நான் செய்கிறேனே. அதாவது நான் இறக்க வேண்டுமே, ஆனால் அது என் தாய் கையினால் மட்டும்தான் எனக்கு இறப்பு என்பது வர வேண்டும். வேறு ஒருவர் கையாலும் உனக்கு இறப்பே வராதப்பா. எங்கு பார்த்தால் நான் தான் வெற்றி பெற வேண்டும். ஆகட்டும், எல்லோரும் தோல்வியை காண வேண்டும். ஆகட்டும், ஆகட்டும். அது மட்டுமில்லை, சந்திரர்கள் சூரியர்கள் எல்லோரையும் நான் அடிமைப்படுத்த வேண்டும். ஆகட்டும் அப்பா, அந்த வரத்தை தாருங்கள். கேட்ட அத்தனை வரமும் நான் கொடுத்தேன். அந்த வரத்தை வாங்கி இந்த நரகாசுரனானவன் ஆடினான், பாடினான், ஆனந்த கூத்தாடினான். தனக்கு இணை யாருமே இல்லாத சந்தோஷம் கொள்ளுகிறான். அப்படி என்று பிரம்மதேவன் விடைபெற்றுக் கொண்டு நரகாசுரனானவன் அழகாகவே செய்தான் என்று பாருங்கள். என்ன என்ன செய்கிறான்? தன் பெயர் தான் விளங்கவென்றி தானே ஒரு கோட்டை கொஞ்ச நாள் நல்லபடியாகவே இருக்கின்றான். அதன் பின்னால் என்ன ஆகிறது? பிரம்மதேவனிடம் வரம் வாங்கினார் பாருங்கள். அந்த மகிமையாலே இந்த நரகாசுரனால் நினைக்கின்றான், தான் என்று அகந்தை கொள்ளுகிறார். நாமல் இட்டது சட்டம், போட்டது கட்டளை. அப்படி மனம் போல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார். கொடுங்கோல் ஆட்சி செய்தது மட்டுமில்லாமல் அந்த தெய்வாதி தேவர்களை பிடித்து சிறையில் வைக்கின்றான் அவன். எப்படி பாருங்கள், நாட்டு மக்கள் அனைவரையும் கொடுமை செய்தான், கொடுமை செய்தான் அனைவரையும் கொடுமை செய்தான், கொடுமை செய்தான். ஆகவே மதுக்களை குடித்துவிட்டு மாதர்களை சிறையில் வைத்தான் இந்த நரகாசுரனானவன். தேவாதி தேவர்களையும் சிறையில் வைக்கின்றான். நாட்டு மக்களுக்கு கொடுமைக்கு மேல் கொடுமைதான் செய்து வருகின்றான். இந்த நரகாசுரன் வரக்கூடிய பாதையிலே சரி யார் ஒருவர் தென்பட்டாலும் அவர்களை சும்மா விட மாட்டான். என்ன, உடனே பிடிப்பான், பாப்படம் போன்ற அடித்து நொறுக்கி கொலை செய்து கொன்று தேவலோகம் போக
வேண்டும், தேவேந்திரனும் சண்டையிட வேண்டும் அப்படி என்று சொல்லி எப்படி சண்டைக்கு வருகிறான் வாரி. எப்படி எப்படி? அடே இந்திரா, இங்கே வாடா. யாரது? உன்னோடு சண்டை செய்ய வந்திருக்கின்றேன். வந்திருப்பது நரகாசுரனா? என்னை பார்த்தால் தெரியவில்லையோ நரகாசுரன் என்று? தெரிகிறது தெரிகிறது. ஏன் இந்திரலோகம் வந்து விட்டாய்? சண்டை செய்யவா? சண்டைக்கு வந்து விட்டாயா? இல்லை என்றால் இந்திரலோகத்தை என் கையில் வைத்தா? இந்திரலோகம் உனக்கா? அங்கே எட்டினில் பார்த்து விடலாம் இப்பொழுது. அப்படி என்று இருவேரும் சண்டை செய்கின்றார்கள். ஏனால் இந்த நரகாசுரன் பிரம்மதேவரிடம் ஒரு வரம் வாங்கினான். எனக்கு வெற்றி மட்டும்தான் வர வேண்டும். அந்த வரத்தின் மகிமையால் இந்திரனை தோற்கடித்தான். இந்திரலோகத்தை அவன் கைவசப்படுத்திக் கொண்டான். என்ன செய்கின்றான்? இந்திரலோகம் சென்றாலே அங்கே நாட்டிய பெண்கள் எல்லாம் நடனமாடுவாங்க. ஆமா இல்லையா? ஏழை, ரம்பை, குலோத்துமை, மேனகை, ஊர்வசி, சரி, இப்படிப்பட்ட நாட்டிய பெண்கள் எல்லாம் பிடித்து வருகிறார். ஆமா, பிடித்து வந்து கோட்டையிலே வைத்து ஆடுங்கள் ஆடுங்கள் என்று அடித்து கொடுமை பிடித்து ஆரம்பிக்கிறார். கொடுமைக்கு இணையே இல்லையா என்று இங்கே பூலோகத்தில் மக்கள் எல்லாம் ஒருபுறமாக நின்று அழுத கண்ணும் மாறுமாக இறைவனை வழிபடுகிறார்கள். எப்படி வாருங்கள், மகாவிஷ்ணுவாகிய கண்ணபெருமானின் வீட்டு முறை விட்டார்கள். கண்ணனே கரிய மாலே, கரிய மாலே, கடவுளே நாராயணா, நாராயணா, கண்ணனே கரிய மாலே, கரிய மாலே, கடவுள் நாராயணா, நாராயணா, கடவுள் நாராயணா, நாராயணா. இந்த நரகாசுரனை கொல்ல வேண்டுமே ஆனால் திருப்பார்களில் வள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமாள் நாராயணமூர்த்தி, அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அழகாகவே மனதிலே நினைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், என்ன, இந்த உலகம் மூன்று பேரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா, இந்த உலகத்தில் உயிர்களை எல்லாம் படைப்பவர் பிரம்மதேவன். சரி, அவர் பிரம்மலோகத்தில் இருக்கிறார். இருக்கின்றார். இன்னும் ஒன்று, அடுத்து இந்த உயிர்களை எல்லாம் காத்து ரட்சிப்பவர் காக்கும் கடவுளாகிய கண்ணபரமாத்மா மகாவிஷ்ணு, இவர் வைகுண்டத்தில் இருக்கிறார். இன்னும் இந்த உயிர்கள் எல்லாம் சென்று சாந்தி அடையும் இடம், இடம் அதுதான் கைலாசம், அது சிவபெருமான். அப்படி என்று சொன்னால் இந்த உயிர்கள் எல்லாம் காக்கும் கடவுளாகிய கண்ணபரமாத்மாவிடம்தான் இந்த குறைகளை நாம் சொல்லி கும்பிட வேண்டும். அப்படி என்று மாயவனாய கண்ணபெருமான் நினைத்து முறையை விட்டார்கள். அந்த நேரத்திலே இந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்கிறார் தெரியுமா? இங்கே இருக்கிறார். ஆயர்பாடி பட்டணத்திலே அசோதைக்கு மகனாக பிறந்து பாமா ருக்மணியை மனம் முடித்து எங்கே வளர்கிறார்? துவாரகை பதியிலே சென்று ஆட்சி செய்து வருகின்றார். துவாரகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். துவாரகா பதியிலே இருப்பதை அறிந்தார்கள், ஓடோடி வந்தார்கள். எம் பெருமானே, இப்படி தெய்வாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி நிற்கக்கூடிய சமயத்திலே பார்த்தார் மகாவிஷ்ணு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? அப்பா தெய்வாதி தேவர்களே, உங்களுக்கு என்ன குறை நேர்ந்தது? ஏன் என் காலிலே விழுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்திலே தெய்வாத தேவர்கள் என்ன சொன்னார் பாருங்கள். என்ன என்ன சொல்லுகிறார்கள்? பூலோகத்திலே நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனானவன் செய்யக்கூடிய அட்டூழியம் தாங்கவில்லை. அப்பா பக்தர்களே, தெய்வலோகத்தில் இவ்வளவு அழகிய பெண்கள் இருக்கிறார் பாருங்கள், நாட்டிய பெண்கள், அவர்களை சிறையிலே வைத்தான். அது மட்டுமா? மதுக்களை குடித்து விட்டு எங்களை அடித்து துரத்தினான். நாட்டு மக்களுக்கெல்லாம் நல் கொடுமையானது செய்து வருகின்றான். அவனுடைய அட்டூழியமானது தாங்க முடியவில்லை. அப்படியா? நீங்கள் அவனை கொன்று நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும். கவலை வேண்டாம் தேவர்களே, கவலை வேண்டாம் சுவாமி. அந்த நரகாசுரனை கொன்று சரி நாட்டு மக்களை காப்பது என் கடமை. அப்படியா? நானே அவனை கொல்வதற்காக வருகிறேன். தாங்கள் எல்லாம் அமைதி அமைதி என்ற இந்த தேவுக்களை கையமர்த்துகிறார் எம்பெருமான். அதை பார்த்தார்கள் இந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் மீண்டும் இந்த பூலோகத்திலே வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மகாவிஷ்ணுவாகிய கண்ணபெருமான் யாரை பார்த்து சொல்கின்றார்? மனைவி சத்யபாமா ருக்மணியை பார்த்து சொல்கின்றார். அம்மா, நாம எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்கே போக வேண்டும்? நரகாசுரனை வதம் செய்ய போக வேண்டும். இல்லையா? அம்மா, நரகாசுரனை கொல்வது சரி பெரிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. அப்படியா? நான் சென்றாலே நரகாசுரனை கொன்று விடுவேன். ஓஹோ, ஆனால் எனக்கு ரதம் ஓட்டுவதற்கு சரியான ஆள் இல்லையே என்று நான் தயங்குகிறேன். அதற்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகின்ற? என்னம்மா? உங்களுக்கு தேரோட்டும் சாரதியாகவே நான் வருகின்றேன். அப்படியா? ஆமா. அப்படி தேரோட்டும் சாரதியாக நீ வந்தால் வந்தால் நரகாசுரனை எழுதிலே நான் அவனை மாய்த்து விடுவேன். கண்டிப்பாக கொன்று விடலாம். ஏனென்றால் இந்த சத்யபாமா ருக்மணியானவள் போர் முறைகள் கற்றவள், ரதம் ஓட்டி செல்வதில் வல்லவள், திறமை வாய்ந்தவள், பூமா தேவியின் அம்சம் பெற்றவள். இல்லையா? அதுவும் இந்த நரகாசுரன் எப்படி வரம் பெற்றவன்? எப்படி?
தாயை தவிர மற்ற யார் ஒருவராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரம் பெற்றவன். வேற யாராவது போனா கொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆதலால் தாயாகவே சென்று இவனை கொல்ல வேண்டும் என்று சத்யபாமாவை அழைத்து வருகிறார் என்பருமான். என்னை கொல்வதற்கு யார் வந்திருக்கின்றார்கள்? யார் ஒருவராலும் என்னை வெல்ல முடியாது, ஏதோ தெரியாமல் வந்து விட்டார்கள் என்று தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று கடும் கோபம் கொண்ட நரகாசுரன், வருகிறேன் போர் புரிந்து பாருங்கள் என்ற வண்ணமாக வருகிறான். நரகாசுரன் கோபம் கொண்டு சொல்கின்றார், அடே கிருஷ்ண பகவானே, உனக்கு அழிவு நிச்சயம். இன்றோடு உன்னை நான் வதம் செய்ய போயிருந்தேன். என்னை கொல்வதற்கு எவரால் முடியாது என்ற ஆங்காரத்தோடு ஓடோடி வருகின்றான் போர்க்களத்திலே. அதாவது மத யானை கூட்டத்திலே புகுந்த சிங்கம் போலே வந்து கர்ஜித்து நிற்கின்றான் இந்த நரகாசுரனான. பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணபெருமான் மனதுக்குள்ளே சிரிக்கின்றார். ஏன்னா இவனுக்கு அழிவு வரும் என்று அவனுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. ஆணவத்திலே ஆடுகின்றான். அப்படி என்று எப்படி சண்டை செய்தார் என்று சண்டையது செய்திடவே நல்ல நரகசூரன் அம்பதையும் எய்துவிட்டான். ஆன நல்ல நரகசூரன் வெற்றி இல்லை தோல்வி இல்லை. இங்கே ஒருவருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை. இல்லை நினைக்கிறார் நினைக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். அதாவது இந்த நரகாசுரனை கொல்ல வேண்டுமே ஆனால் அவருடைய தாயினால் மட்டும்தான் முடியும். நம்மளால் முடியாது. அவருடைய தாய் யாரு? இந்த சத்யபாமா ருக்மணி தான். ஆமா, தேரோட்டியாக வந்திருப்பவள் தான். சரிதான் நினைக்கின்றார். என்ன இதற்கு ஒரு உபாயம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நரகாசுரனை வெல்ல முடியாது. சரி என்று இந்த கணவர் மாத்மா என்ன செய்கிறார் பாருங்க. நரகாசுரன் கடும் கோபத்தோடு விடக்கூடிய பானத்திற்கு இணையாக முடியாது என்று பயம் கொண்டது போன்று கணவனை கொண்டால் எந்த மனைவிக்குத்தான் கோபம் வராது. கோபம் கொண்டால் சத்யபாமா ருக்மணியானவள் உடனே ஒரு அம்பை எடுத்தாள். அப்படியே நரகாசுரனை நோக்கி விடுகின்றாள். அந்த அம்பானது நரகாசுரனுடைய மார்பை கிழித்து செல்கிறது. சரிதான், நரகாசுரன் உயிரானது எங்கே இருக்கிறது என்று பதம் பார்த்து அவனுடைய உயிரை பிரித்து செல்கிறார். அந்த நேரத்திலே என் பெருமாள் நாராயண மூர்த்தி தூங்கி முளைத்தவர் போல் எழும்பி நிற்கின்றார். பார்த்தார் பாடுங்கள் சத்யபாமா ருக்மணி சொல்கின்றார், சுவாமி நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றல்லவா நான் அவனுக்கு அம்பை எய்தேன். அவன் இப்போது உயிர் போகும் தருணத்திலே இருக்கின்றான்.
அம்மா என்ன சத்யபாமா சுவாமி, இந்த நரகாசுரன் யார் தெரியுமா? யாரு? அது உன்னுடைய பிள்ளைதான். ஐயையோ, அது என்னுடைய மகனா? ஆமா, என்னுடைய மகனை நானே கொன்று விட்டேனா? ஏன் பகவானே எனக்கு நீங்கள் சொல்லவில்லை? ஒரு சமயம் வராக அவதாரம் நான் எடுத்தேன் அல்லவா? ஆமா. அப்பொழுது அந்த அவதாரம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதன் பலனாக உன் வயிற்றில் உன்னுடைய அவதாரமாக சத்யபாமானவள் நரகாசுரனை பார்த்து அழுகின்றாள். சரி, அந்த நேரத்தில் தான் நரகாசுரனுக்கு தெரிகிறது, இதுதான் நம்முடைய பெற்றெடுத்த தாய் என்று. ஆமா, சொல்கின்றான். அம்மா, உன் கையாலே தான் நான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆமா, உன் கையாலே நீ என்னை கொன்று விட்டாய், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தான். என் ஆணவம் இன்றோடு முடிந்தது. ஆமா, என் அநியாயத்திற்கு எல்லை ஆகிவிட்டது. ஆமா, நான் இன்று முதல் மனம் திரிந்து விட்டேன் அம்மா. சரி, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த நேரத்திலே கிருஷ்ண பகவானை பார்த்து சொல்லுகின்றார். ஐயா, ஐயா, என்ன? எனக்கு நீங்கள் இந்த சாகக்கூடிய தருணத்திலே ஒரு வரமானது எனக்கு நீங்கள் தர வேண்டும். என்ன வர வேண்டும் அம்மா? நான் தீமைகளை செய்து இந்த உலகத்தை இருளாக்கினேன். நான் இறந்த இந்த நாளிலே மக்கள் அனைவரும் எனக்கு தீப ஒளியேற்றி புத்தாடை உடுத்தி கொண்டாட வேண்டும். அம்மா, அது மட்டுமா? எல்லோரும் இனிமையாகவே இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே சொல்கின்றாள் சத்யபாமா ருக்மணி ஆனவள், சுவாமி, என்னுடைய மகன் வராக அவதாரத்தின் போது பிறந்த குழந்தை. இவன் கேட்ட வரத்தை கொடுத்தால்தான் இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படியே ஆகட்டும். அதனாலே அந்த வரத்தை நீங்கள் அவனுக்கு கொடுத்து விடுங்கள். கொடுத்து விடுகிறேன் தாயே. அப்படி என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த வரத்தை நரகாசுரனுக்கு கொடுத்தார். அவன் உயிரானது பிரிந்தது. உடனே நாட்டு மக்கள் அனைவரும் தீப ஒளியேற்றி அழகாகவே கொண்டாடினார்கள். புத்தாடை உடை உடுத்தி தீப ஒளியேற்றி உலகை பிரகாசிக்க வைத்தார்கள். இதுதான் இந்த தீபாவளி பிறந்த கதை. இந்த நரகாசுரன் என்று ஒருவன் இருந்திருப்பானே, ஆனால் இருந்ததால் தான் நமக்கு தீபாவளி கிடைத்தது. ஆமா, ஒரு தீமையில் இருந்துதான் ஒரு நன்மை. அனைவருக்கும் எங்கள் சரண்யா வில்லிசை குழுவின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தாடி உட உடித்து பட்டாசு வெடித்து எல்லோரும் தீபாவளி கொண்டோடி மகிழ்வோமே.